ஹாய் ஹலோ வணக்கம், நான் கிருக்கன். பொங்கலுக்கு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆக இருக்க போகுது. அதில் ஃபஸ்ட்டாக வந்து அமேசானில் வந்து மாறா ரிலீஸ் ஆகிருக்கு. இது வந்து மலையாளத்தில் அந்த சார்லி படத்தோட ரீமேக்கு. நான் மலையாளத்தில் இந்த படத்தை நான் பார்க்கல, பார்க்கணும்னு நினச்சேன், பட் அமேசானில் அதுக்குள்ளே அந்த படத்தை தூக்கிட்டாங்க. போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன், விஷ்லிஸ்டில் போட்டிருந்தேன், போன வாரம் பார்க்கலான்னு பார்த்தா அதை தூக்கிட்டாங்க. ஓகே, நான் வந்து இந்த படத்தை பார்க்காததால வந்து ஒரு தமிழ் படமாக இந்த படம் எப்படி இருக்குது, இதோடைய பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன சொல்லப்படும். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்துடைய ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஸ்ரதா சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு பஸ் டிராவலில் ஒரு நன் வந்து ஒரு கதை சொல்கிறாங்க. ஆச்சரியம்னா அவங்க பெரியவங்களானதுக்கப்புறமா அந்த கதையை யாருக்கும் தெரியாத அந்த கதையை வந்து அந்த ஊரில் வந்து பெயிண்டிங்காக வரைஞ்சிருக்காங்க. யாரானா அது மாதவன். இவருக்கு எப்படி இந்த கதை தெரிஞ்சுது அப்படின்னு ஒரு சுவாரஸ்யம் கிரியேட் ஆகி மாதவனை தேடி போகிறாங்க. அவங்க தேடி போய் மாதவனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அது போகிற வழியில் ஒரு ஒரு கேரக்டர்ஸை மீட் பண்ணுறாங்க. யாரெல்லாம் அந்த கேரக்டர்ஸ், அதுதான் இந்த படத்துடைய ஒன் லைன் ஸ்டோரி. படத்துக்கு ப்ளஸ் என்ன அப்படின்னா, மலையாள படத்தை வந்து தமிழில் எப்படி அடாப்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. நான் மலையாளத்தில் பார்க்காட்டியும் அந்த ஃப்ளேவர் எப்படி கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸ்டோரி நடக்கிற இடமே வந்து ஒரு கேரளா பிளேஸ் அப்படிங்கிற மாதிரியும் மாற்றிட்டாங்க. விஷுவல்ஸும் அதுக்கேற்ற மாதிரி அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க, கேமராமேன் தினேஷும் அண்ட் கார்த்திக்கும். அதே நேரத்தில் வந்து ஜிப்ரானோட மியூசிக்கும் அந்த ஃபீலை வந்து அழகாக எலிவேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரதாவோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய இடங்களில் வந்து அவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ரொம்ப அழகாக க்யூட்டாகவும் இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து அவங்க ஊரில் பேசிகிட்டு இருக்கும்போது, மௌலி கூட பேசிகிட்டு இருக்கும்போதும் சரி, அப்புறமா சிவதா கிட்ட பேசும்போது சரி, சில இடங்களில் எக்ஸ்பிரஷன்ஸ் அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. எனக்கு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதெல்லாம் வந்து படத்துக்கு ப்ளஸ்ஸானு தோணுச்சு. ஓகே, படத்துடைய மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது கேஸ்டிங் அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேஸ்டிங் வைஸ் பார்க்கும்போது நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. அந்த கேஸ்டிங் பண்ண ஆளுங்க, அதாவது எம்எஸ் பாஸ்கர், அப்புறமா வந்து கிஷோர், அபிராமி, இவங்கெல்லாம் வந்து நல்ல ஆர்டிஸ்ட். இவங்களுக்கு அந்த ரோல் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், இல்லை குரு சோமசுந்தரம் நல்ல பெரிய ஆக்டர், நமக்கு எல்லாருமே தெரியும். பட் சும்மா பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி ஒரு ஒரு சீனில் தான் வந்துட்டு போயிடறாங்க. மேபி வந்து வேறு யார் வேணாலும் அந்த கேரக்டர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. எதுக்கு அவங்க வந்து அதில் போட்டிருக்காங்க அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த கிராமத்தில் நடக்கிற மௌலியை சுற்றி நடக்கிற அந்த காட்சிகள், அந்த ஃபேமிலியில் அந்த பெரியவங்க, அது எல்லாமே ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக மாதிரி ட்ராமாவாக இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப மைனஸாகவே தெரிஞ்சு. இந்த ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ட்ராவல் அண்ட் ஒரு மெலோட்ரமா எனக்கு தோணுச்சு அதனால அந்த கேஸ்டிங் வைஸாவே ஷ்ரதா அண்ட் மௌலி எல்லாருமே வந்து ஒரு வேஸ்ட் அடிக்கப்பட்டச்சோ அப்படிங்கிற எனக்கு ஃபீல் இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் பார்க்கும்போது ஒரு இன்டர்ட் வாக்கிட்ட வரும்போதே வந்து மௌலியோட லெவல் யாராக இருப்பாங்க அப்படிங்கிறது ஈஸியாக ப்ரிடிக்டபிளாக இருந்துச்சு. ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக தோணுச்சு.